எல்லாருக்கும் வணக்கம். நான் கார்த்திக். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டயோவில் இருந்து கொடுத்துருக்கிற ஃப்ளவர் அண்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க கைஸ். இதுக்கு முன்னாடி வந்து டயோவில் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு 24 டைப்ஸ் ஆஃப் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் அண்ட் மட்டும் வந்து ஸ்பெஷலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாகவே பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஜம்போ ஆன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட் ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஹைரேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆம்பர் சொல்லிட்டு ஃப்ளோரான் மேக்ஸ் ப்ரோ, அதுக்கப்புறம் ஃப்ளோரான் ஐஸ்ட்ரா ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 விதமான ஒரு ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்லேருந்து ஒரு ப்ராடக்ட் வந்து என்னோடய ஃப்ளோரான்காக நான் சூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன பேசிஸ்லேருந்து நான் சூஸ் பண்ண போகிறேன், இல்லை எனக்கு எது கரெக்டாக இருக்குன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். கைஸ் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 ப்ராடக்ட்டோட எவ்வளோ கிராம்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க, என்ன கிராம்ஸ்லேருந்து பேக்கெட் அவைலபிளாக இருக்குது இப்போ நம்ம வீடியோக்காக அப்படின்றத வந்து சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 கிராம்ஸில் இருக்குது. அண்ட் தென் இது 100 கிராம்ஸ் ஹைரேட். அப்புறம் ஃப்ளோரான் மேக்ஸ் ப்ரோ அண்ட் ஐஸ்ட்ரா ப்ளஸ் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராம்ஸ். ஸோ இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சாலிடான ஒரு கண்டெய்னரில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க, ஏர்டைட் பேக்கெட்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த ரெண்டு ப்ராடக்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போது இந்த ஃபிஷ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே, ஐ மீன் இந்த ஃபிஷ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எதுக்காக ஸ்பெஷலைஸ்டாக வந்து 4 கொடுத்துருக்காங்கன்றதையும் சொல்கிறேன். இது ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் கலரிங் பர்பஸ்க்காக வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ளவரான் ஃபிஷ்ஷோட பாடியில் இருக்கிற அந்த கலர் பிக்மெண்ட்ஸ் வந்து இது என்ரிச் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இது கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இது வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக பாடியோட ஃபார்மேஷனும் ஹெட்டோட க்ரோத்தும் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஸ்பெஷலாக என்ன சொல்கிறது, அதுக்கான ஃபுட் ஃபார்முலேஷன்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இந்த ஃப்ளவரான் மேக்ஸ் ப்ரோ இருக்குது பார்த்திங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஃபார் த ஹெட். ஃப்ளவரான் ஹெட்டுக்காக வந்து ஸ்பெஷலாக வந்து சம் ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஐஸ்ட்ரா ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலரிங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃப்ளோரான் வச்சுருக்கீங்கன்னா உங்கள் ஃப்ளோரானுக்கு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்றதுக்கான ஒரு சாய்ஸஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. எனக்கு வந்து ஹெட்டு மட்டும் இருக்கணும், இல்லை நல்ல ஒரு க்ரோத் இருக்கணும், ஓவரால் க்ரோத் இருக்கணும், இல்லை ஹெட்டோட ஃபார்மேஷன் வந்து அதிகமாக இருக்கணும், இல்லை எனக்கு ஹெட் வந்து நல்லாயிருக்கு பட் கலர் கம்மியாக இருக்குன்னா அதுக்கான ஃபுட்டும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் வந்து இங்கே இருக்குது. ஸோ இது எது வேணுன்றது நீங்கள் தான் சூஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ கைஸ், இந்த 4 விதமான ப்ராடக்ட்ஸுமே வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே அந்த பேலட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றதையும் வந்து இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ 1 by 1 போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்போ ஒன் ஓப்பன் பண்ண போகிறேன். கைஸ் 4 ப்ராடக்ட்டுமே வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜம்போ ஒன் அதுலேருந்தே போகலாம். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரானல்ஸோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா மற்ற 3 ப்ராடக்டை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே வந்து பெருசாக இருக்குது. ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து ஒரு கொஞ்சம் அடல்ட் சைஸ் ஃபிஷ்ஷுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபீட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. என்ன ரீசன் தெரியல பட் ஆனால் இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. மேபி இது வந்து ஃபார் அடல்ட்ஸ்க்காக இருக்கலாம் பட் அதை மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து கிரானல்ஸ் வந்து நல்லா கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. அண்ட் தென் ஹைரேட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நம்ம நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ நார்மலாக ஒரு சின்ன கிரானல்ஸ் மாதிரி தான் இருக்குது. லைக் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு பேபி கூட நீங்கள் வந்து ஃபீட் பண்ணலாம், அந்த சைஸில் தான் இருக்குது. ஃப்ளோரான் மேக்ஸ் ப்ரோ பார்த்திங்கன்னா மேக்ஸ் ப்ரோக்கும் ஐஸ்ட்ரா ப்ளஸ் ரெண்டுமே வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் சேமாக தான் இருக்குது. எனக்கு ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல. கலர் மட்டும் கொஞ்சம் இல்லை, கலர் கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேமாக தான் இருக்குது. பட் இந்த ஜம்போ ஃபுட்டும் அதுக்கப்புறம் மேக்ஸ் ப்ரோ இதெல்லாம் வந்து கம்பேர் பண்ணும்போது ஜம்போ ஃபுட்டோட சைஸும் ஓகே,
கலரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மேபி நீங்கள் ஒரு இது போட்டாலே வந்து அதில் வந்து நிறைய ப்ரோட்டீன்ஸ் வந்து அது இன்டேக் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் மேபி அதோட ஃபுட் சைஸே வந்து நேமே வந்து பார்த்திங்கன்னா ஜம்போ ஃபுட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ப்ராடக்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபுட் ப்ராடக்ட்லேயும் ஒவ்வொரு ஃபுட்லேயும் வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்களோட டிஃப்ரென்ஷியேட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது ப்ரோட்டீனாக இருக்கட்டும் ஃபேட் கண்டென்ட்டாக இருக்கட்டும் அது என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றது வந்து நான் உங்களுக்கு வந்து வீடியோ எண்டில் வந்து நான் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கைஸ் இந்த நாலு ப்ராடக்ட்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணி பேலட்ஸ் எப்படி இருக்குது, ஃபுட்டோட கலர் எப்படி இருக்குது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நான் காட்டியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ளோரானுக்கு வந்து நான் எப்படி வந்து இந்த நாலு ப்ராடக்ட் வந்து ஒரு ப்ராடக்ட் நான் சூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றதையும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபிஷ்க்கு வந்து எனக்கு என்ன வேணுன்றதை வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து டிசைட் பண்ணணும். ஸோ நான் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் கம்மியாக இருந்தால் எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஏன்னா ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா அதோட ஹெட்டோட க்ரோத் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ எனக்கு ஹெட்டோட க்ரோத் வந்து ரொம்ப பெருசாகணுன்றது என்னோடய சாய்ஸ் கிடையாது. ஸோ எனக்கு கலர் அதிகமாக இருந்ததுன்னா ஓகே. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு செக்ரிகேட் பண்ணிடுறேன். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிஷ்ஷோட கலருக்காக, ஸோ இந்த ஜம்போ ஃபுட் வந்து ஃபிஷ்ஷோட கலருக்காக, அண்ட் தென் இந்த ஐஸ்டா ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷோட கலருக்காக இருக்குது. ஸோ இந்த ரெண்டும் வந்து நான் இங்கே வச்சிடுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோரான் மேக்ஸ் ப்ரோ. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஹெட் வந்து நல்லா வளரணும் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம், இந்த ஃபுட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ எனக்கு வந்து நான் ஃபுட் ஹெட் வந்து எனக்கு அதிகமாக வேணான்றதுனால இதை நான் வந்து இப்போதைக்கு நான் அவாய்ட் பண்ணிடுறேன். அண்ட் தென் இந்த ஹை ரெட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மலாக உங்களோட ஹெட்டோட க்ரோத்தும் நல்லாயிருக்கும், ஃபிஷ்ஷோட பாடியோட க்ரோத்தும் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பட் நான் ஹை ரெட் வந்து நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவும் வேண்டான்னு சொல்லிட்டு நான் வந்து இதை அவாய்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போது என்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ஃபுட்டு தான், ஃப்ளோரான் அஸ்ட்ரா ப்ளஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பவர்ஃபுல் ஸ்டேபிள் டயட் ஜம்போன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன கேட்டிருந்தேன்னா எனக்கு வந்து ஒரு ஃபிஷ்ஷுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரீட் மாதிரி இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி வந்து நான் வந்து கேட்டிருந்தேன். ஸோ இந்த ரெண்டு ப்ராடக்ட்ல வந்து பார்த்திங்கன்னா இதோட கிரானுலர் சைஸ் வந்து எனக்கு வந்து ஓகேவாக இருக்குது. ஏன்னா ஒன்று ரெண்டு வந்து நான் 2 days once, 3 days once போட்டால் கூட கரெக்டாக இருக்குன்றது என்னோடய ஃபீல் இது. ஸோ அதுக்காக நான் இந்த ப்ராடக்ட் சூஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். இதுவும் வந்து நான் வந்து சூஸ் பண்ணலாம். பட் நான் இது ஏன் இப்போதைக்கு நான் இது வேண்டான்னு வந்து பார்த்திங்கன்னா இதோட ஃபுட்டோட சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ நான் இது வந்து டெய்லி யூஸ்னால் நான் இந்த ப்ராடக்ட் வந்து நான் யூஸ் பண்ணலாம். பட் என்னோடய ஃபுட்டும் நான் யூஸ் பண்ணுறேன், அந்த டைமில் வந்து நான் இது ஒரு ஜஸ்ட் ஒரு 2 days once, 3 days once யூஸ் பண்ணும்போது இதை வந்து என்னால் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இதோட ஃபுட் சைஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஃபார் இது வந்து ஃபார் டெய்லி பர்பஸ்க்கு தான் வந்து கரெக்டாக இருக்கும். வீக்லி ட்வைஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுட் சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும்ன்றது என்னோடய ப்ரிஃபரன்ஸ். ஸோ நான் இந்த ப்ராடக்ட் வந்து நான் வந்து சூஸ் பண்ணுறேன், ஜம்போன். இதுதான் வந்து இப்போ என்னோடய ஃப்ளோரனுக்காக நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறது. அதுக்காக இந்த ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது உங்களோட ஃபிஷ்ஷுக்கு வந்து நீங்கள் இந்த ரெண்டுமே சேர்த்து கூட வந்து யூஸ் பண்ணலாம். அது எந்த தப்புமே இல்லை. இது ஒரு ஒன் டே நீங்கள் ஃபீட் பண்ணுறீங்கன்னா இது ஒரு ஒன் டே நீங்கள் ஃபீட் பண்ணலாம். உங்களோட ஃபிஷ்ஷுக்கும் வந்து அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் ஒரே மாதிரி ஃபுட் எடுக்கிறதுக்குனா கொஞ்சம் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பண்ண நல்லாயிருக்கும். ஸோ இந்த ரெண்டு மாதிரி நீங்கள் வந்து மல்டிபிள் ஃபுட்டும் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஃபிஷ்ஷுக்கும் வந்து அது ஓரளவு அது ஒரு ட்ரீட் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், சேம் ஃபுட்டாக கொடுத்து போர் அடிக்காத மாதிரி. ஸோ இந்த நாலு ஃபுட்டில் உங்களுக்கு எது வேணுன்றதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இது மட்டும் இப்போதைக்கு நான் சூஸ் பண்ணியிருக்கேன், மேபி உங்களோட சாய்ஸ் தான். ஸோ கைஸ், நான் வந்து கிவ்வே பற்றி வந்து சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வந்து கிவ்வேக்காக நிறைய வந்து நீங்கள் வந்து கமெண்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துட்டே இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து வந்து பர்சனலாக வந்து மெசேஜ் அனுப்புகிறீங்க, என்ன வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி. ஸோ கமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் ரேண்டமாக தான் வந்து சூஸ் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து அந்த மாதிரி சொல்லாதீங்க, ஏன்னா அது கரெக்டாக இருக்காது. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவங்க வந்து நான் யூடியூப் கமெண்ட்ஸில் தான் சொல்ல சொல்லியிருக்கேன். ஸோ அதில் தான் வந்து எல்லாருமே வந்து ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து பண்ணுங்கள், நீங்கள் வந்து மெசேஜ் அனுப்பும்போது நான் உங்களை வந்து அந்த மாதிரி சூஸ் பண்ணால் அது கரெக்டாக இருக்காது. ஸோ நான் வந்து கமெண்ட்ஸ்லேருந்து ஒருத்தரை வந்து நான் ரேண்டமாக தான் செலக்ட் பண்ண போகிறேன். அண்ட் தென் இந்த வீடியோ வந்து ரொம்பவே ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது கமெண்ட்ஸில் கேளுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டயோ அவங்களோட
அட்ரஸ் அண்ட் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.